நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யனாகுவதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிபூரண ஆசீர்வாதம், பெர்ஃபெக்ட் பிளஸிங், எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம். ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளை நான் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம். சிலர் தான் அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. சிலர் சொல்லுவாங்க, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல மனைவி, நல்ல பிள்ளைங்க, குடும்பம் சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் பிஸ்னஸில் தான் நஷ்டம், பிஸ்னஸில் தான் இழப்புகள், பிஸ்னஸில் தான் ஒரே போராட்டமாக இருக்குது, பிஸ்னஸுக்கு நீ போனாலே ஒரு மனக்குழப்பமாக இருக்கிறது என்பதாய் சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவாங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்குது, ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிக்கிறாரு, ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் ஒரு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, மனைவிக்கு வியாதி, பிள்ளைகளுக்கு வியாதி, இந்த மாதிரி பாதிப்புகள், அதாவது ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பு உண்டாகிறது, ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு உண்டாகிறது, இந்த காரியம் தடையாக நிற்கிறது, இது வாய்க்கவில்லை, அதனால உள்ளத்தில் பாரமாக இருக்கிறது என்பதாய் சொல்லுகிற மக்களை பார்க்க முடிகிறது. ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க, எப்படி இருக்கிறீங்க, பிஸ்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆண்டவர் ஒரு குறையில்லாமல் வச்சிருக்கிறார் பிரதர், நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் தான் உண்டு. ஆண்டவர் நீங்கள் எல்லாருமே அப்படி சொல்லி மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என் குடும்பத்திலும் ஆசீர்வாதம், பிஸ்னஸிலும் ஆசீர்வாதம், நான் செய்கிற காரியமெல்லாம் வாய்க்கிறது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம், நான் செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம், ஒரு பூரண ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார், பரிபூரண ஆசீர்வாதம். அதை குறித்து ஒரு வேறு வசனத்தை நீங்க வாசித்தால் தெளிவாய் விளங்கும். ஆதியாகமம் 24 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் வயது சென்ற முதிர்ந்தவன் ஆனான், அவன் செய்ததை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். God had blessed Abraham all the way. எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாராம், ஒரு குறைவும் இல்லை, எல்லா விதத்திலும் பெர்ஃபெக்ட் ஆசீர்வாதம், எல்லா விதத்திலும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். நீங்க சொல்லணும், எங்க வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம், எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், உடைய வியாபாரத்தில் ஆசீர்வாதம், நான் செய்கிற எல்லாவற்றில் ஆசீர்வாதம், நான் செய்கிற ஊழியத்தில் ஆசீர்வாதம், எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம், அதான் பரிபூரண ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு தேவன் அப்படி கொடுத்தார், எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்தாராம். என்னென்ன ஆசீர்வாதம் நீங்க நல்லா கவனித்தால், 3 விதமான ஆசீர்வாதம் மனிதனுக்கு தேவை. அந்த 3 காரியத்துல நம்ம முழுமையா ஆசீர்வதிக்கப்பட்டா எப்பவுமே சந்தோஷமா, மன மகிழ்ச்சியா, ஒரு பூரண ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கும். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஸ்பிரிச்சுவல் பிளஸிங், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அதான் முதலாவது ரட்சிக்கப்படுவர், பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிப்பின் அனுபவம், இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார், நான் தேவனுடைய பிள்ளை ஆகிவிட்டேன் என்கிற ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகிறது. அப்புறம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட ஒரு அனுபவம், அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறபடி, பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்திருப்பார், பரிசுத்தாவின் அவர் கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சி, அந்த ஆவிக்குரிய அனுபவத்துல வளர வளர ஆவிக்குரிய வரங்கள். 1 Corinthians 12:8-10 வசனத்துல சொல்லப்பட்ட ஆவிக்குரிய வரங்கள், இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆபிரகாமுக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். யாக்கோபு 2:23 வசனம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். He was a friend of God. அவன் தேவனுடைய சிநேகிதன், ஆண்டவருடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எசாயா 41:8 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் சிநேகிதனாய் இருக்கிற ஆபிரகாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏபிரகாம் மை ஃப்ரெண்ட், அவன் என்னுடைய நண்பன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். அந்த அளவிற்கு அவன் ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ்ந்தான். உங்க வாழ்க்கையில நீங்க பிசினஸ் பண்ணினாலும் சரி,
ஒரு ஸ்கூல் நடத்தினாலும் சரி, ஒரு டாக்டராக இருந்தாலும் சரி, சின்ன வியாபாரம் செய்தாலும் சரி, எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணினாலும் சரி, நீங்க ஆண்டவருடைய சிநேகிதனா இருக்கணும், இயேசுனுடைய ஃப்ரெண்டா இருக்கணும், அந்த அளவிற்கு ஆண்டவருடைய நெருக்கமா வாழணும். ஏதோ காலையில கடமைக்கு ஒரு ஜபம், ராத்திரி படுக்கும் போது ஒரு ஜபம், கடமைக்கு ஒரு வேத வாசிப்பு, இப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. ஆண்டவருடைய நெருக்கமான ஒரு வாழ்க்கை, அவரை நம்முடைய சிநேகிதனாய் மாற்றிக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, தேவனோடு பேசுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி ஆண்டவருடைய நெருக்கமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் வியாபாரம் பண்ணி கோடிக்கணக்கா சம்பாதிச்சாலும் ஒரு வியாதி வந்துட்டா பயம் வந்துடும், கலக்கம் வந்துடும். லட்சக்கணக்கா பணம் செலவு பண்ணியும் டாக்டர் சொல்லுவாங்க இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது, உள்ளத்துல கலக்கம் வந்துடும். அப்ப நோயில்லாத ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார். ஆதியாகமம் 14:14-16 வாசித்து பாருங்க. ஆபிரகாமுக்கு 75 வயசுக்கு அப்புறம்தான் கர்த்தர் அழைக்கிறார். அப்ப 80 வயசு வயசான காலத்துல 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ணுகிறார். 4 ராஜாக்கள், தேசத்தின் ராஜாக்கள். இங்க ஆபிரகாம் பாருங்க, தன்னுடைய வேலையாட்களை அழைத்து கொண்டு போய் லோத்தை மீட்டு கொண்டு வருகிறார். 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுகிறார். ஒரு யுத்தம் பண்ணுகிற பலனும் சுகமும் அவருக்கு இருந்தது. ஆதியாகமம் 25:7 வாசிக்கும் போது 175வது வயதில் பூரண வயதில் மரணம் அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவருக்கு நல்ல சுகத்தையும் நீடிய ஆயுளையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அது ஒரு ஆசீர்வாதம், இட் இஸ் எ பிளஸிங். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார். வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 3வது, பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம். நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணுமே, கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கஷ்டப்பட்டு கடையில உட்காந்து வியாபாரம் பண்றோம், கஷ்டப்பட்டு இந்த பிசினஸுக்காக அலைந்து பல காரியம் செய்யறோம், அது வாய்க்கணும், அதுல லாபம் வரணும், அதுல ஆசீர்வாதம் உண்டாகணுமே. சில சமயத்துல நஷ்டமாகி விடுகிறது, சில சமயத்துல நம்பினவங்க ஏமாத்தி விடுகிறார்கள், சில சமயத்துல வர வேண்டிய பணம் வராமல் போய் விடுகிறது, சில சமயத்துல அலைந்து ஏமாற்றம் அடைந்து ஆசீர்வாதம் இல்லையே என்ற கலக்கம் வருகிறது. நான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன். பொருளாதாரத்தில் ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆபிரகாமை ஆதியாகமம் 24:35 வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவருக்கு ஆடு மாடு இருக்குது, ஒட்டகம் இருக்குது, ஏர்மாடுகள் இருக்கிறது, வெள்ளி இருக்குது, பொன் இருக்குது. எஜமானனை ஆண்டவர் சீமானாக வைத்திருக்கிறார். உங்களையும் அப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் படுகிற பிரயாசத்தினுடைய பலனை நீங்க காண செய்வார். உடைய வருமானத்தில் ஒரு ஆசீர்வாதம், உடைய வருமானத்தில் ஒரு மிச்சம், உடைய வருமானத்தில் ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம், அதான் பூரண ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்தில சுகம், வருமானத்தில் ஆசீர்வாதம், இதெல்லாம் இருந்தாலும் ஒரு பூரண ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை உள்ள மனிதன், நீங்க உண்மை உள்ளவர்களா இருக்கணும், அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். உண்மை உள்ளவர்களா இருந்தா போதும், நான் உங்களை பரிபூரணமா ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார்.